வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் ஏஎம் ஆஸ்கர், சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் பாராளுமன்ற வருகையின் போது மிகப்பெரிய சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டது. முன்னாள் ஆளுநர் கப்ராலுக்கு நாட்டிலிருந்து வெளியேற தடை விதிக்கையில் புதிய ஆளுநர் நந்தலால் நாட்டிற்கு வருகை. 11 மற்றும் 12 திகதிகளில் அரச சேவைக்கு விடுமுறை. எரிபொருள் கப்பல் நாட்டுக்கு வருகையில் வார இறுதியில் மின் துண்டிப்பு காலம் குறைப்பு. புத்தாண்டில் மின் துண்டிக்காதிருக்க திட்டம். எந்த ஒரு போராட்டத்தையும் செய்யுங்கள், அதில் பிள்ளைகளை பலிக்கடாவாக்க வேண்டாம், ஆசிரியர்களும் பெற்றோரும் கோரிக்கை. இம்ரான்கானின் அரசில் தலையெழுத்து தீர்மானிக்கும் தீர்ப்பு எவ்வாறு அமையப் போகிறது? வருடாந்தம் 2,000 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக வருமானம் பெறுகின்ற தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு 125% வரி அறவீடு மிகை வரி சட்டம் மூலம் திருத்தங்களுடன் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் இன்று பாராளுமன்றத்துக்கு சமூகம் அளித்தார். அரசு நிதி தொடர்பான செயற்குழுவின் அறிக்கை அதன் தலைவர் அனுரூப் பிரியதர்சனி அப்பாவினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும். வரி விதிப்பு தவறானதென இந்த பாராளுமன்றத்தில் விவாதித்த காலமும் இருக்கின்றது. முதல் தடவையாகவோ அல்லது இறுதியாகவோ நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வரி விதிப்பு அவசியம் என்பதை பாராளுமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இதனால் அரச முகாமைத்துவ செயற்பாடுகளின் போது அவை சரியான முறையில் இடம்பெறுகின்றதா என்பது தொடர்பில் ஆராய்வதும் எமது பொறுப்பாகும். நிகழ்ச்சி நிரலின் முதலாவது மிகை வரி சட்ட மூலத்தின் 3வது வாசிப்பு. மிகை வரிக்கு நாம் எதிர்ப்பு தெரிவித்தோம். ஊழியர் சிமலாப நிதியத்தின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரி காரணமாகவே நாம் அன்று அதனை எதிர்த்தோம். அதன் பின்னர் எமது கட்சியின் பொது செயலாளரினால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பிட்ட சில நிதியங்கள் மீது இந்த வரியை விதிக்க வேண்டாம் என கூறியிருந்தோம். இதனால் வாக்கெடுப்பிலிருந்து நாம் விலகியிருப்போம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இது மிக முக்கியமான விடயம் என்பதால் வாக்களிப்பின்றி அதனை நிறைவேற்றுவோம். மிகை வரி சட்டமூலத்தின் 3வது வாசிப்புக்கு சபை இணங்குகிறதா? அடுத்த குழுநிலை விவாதம் அமைச்சர் அவர்கள் திருத்தங்களை முன்வைக்கலாம். ஊழியர் சேமலாப நிதியம், ஓய்வூதிய நிதியம், ஓய்வு நம்பிக்கை நிதியம் உள்ளிட்ட நிதியங்கள் இச்சட்ட மூலத்தில் உள்ளடக்கப்படாது. மிகை வரி சட்டம் மூலம் 3வது வாசிப்பு திருத்தங்களுடன் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்படுகிறது. இதேவேளை தற்போதைய பொருளாதார பிரச்சினை மற்றும் நாடு முகம் கொடுத்துள்ள நிலைமைகள் தொடர்பில் இன்றைய தினமும் பாராளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகள் கருத்து வெளியிட்டனர். இதில் ஒரு முக்கிய புள்ளியாக ஜனாதிபதி கோட்டாபய கோ ஹோம் என்ற விடயம் உள்ளது. அதில் 2வது முக்கிய விடயம் சாதாரண மக்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான வசதிகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை. அதன் கீழ் முன்வைக்கப்படுகின்ற எந்த ஒரு யோசனை குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்த நாம் தயார். அவர் முதலாவதாக கூறிய கோட்டா கோ ஹோம் என்பதாகும். அவருக்கு நான் நினைவுபடுத்துகிறேன், ஜனாதிபதி ராஜினாமா செய்ய மாட்டார். உங்களுடைய மறைமுக நோக்கங்களோடு மோதுவதற்கு நாம் தயார். உங்களுக்கு முகத்துக்கு நேரே அதை கூறுகிறேன், நாங்கள் பதவி விலகியது உங்கள் கோரிக்கை காரணமாகவே. அரசாங்கத்தை நடத்தி செல்ல நாம் உங்களுக்கு அழைப்பு விடுத்தோம். ஜனாதிபதியின் கோரிக்கைக்கு அமையவே நாம் ராஜினாமா செய்தோம். நாம் ஒருபோதும் அரசியல் அமைப்புக்கு புறம்பாக செயற்பட இடம் அளிக்க மாட்டோம். நாம் அரசாங்கத்தை கையளிக்கும் போது 7.5 பில்லியன் டாலர் காணப்பட்டது. இன்று எமது திரைசேரியில் 500 மில்லியனுக்கும் குறைவான டாலர்களே உள்ளது. அதனோடு நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ISP-யிடமிருந்து 12.5 பில்லியன் டாலர்கள் கடன் பெற்றீர்கள். அந்த கடனில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று நீங்களே வந்து கூறுகின்றீர்கள். அரசியலமைப்புக்கு வெளியில் வந்து தீர்வு தேட வேண்டும் என்று நீங்கள் கூறுவீர்கள். ஆனால் எதிர்காலத்தில் அதனால் ஏற்படும் சவால்களை சிந்தித்து பாருங்கள். எவருக்குமே இந்நாட்டில் அரசு நிர்வாகத்தை முன்னெடுக்க முடியாது.
பட்டு போகும். ஒவ்வொரு வருடமும் மக்கள் வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்வார்கள். அரசு அவர்களுக்கு நாம் வந்து இதனை பொறுப்பேற்குமாறு அழைப்பு விடுக்கிறோம். நாம் உங்களுக்கு வழங்குகிறோம், நீங்கள் செய்யுங்கள், நாம் உதவுகிறோம். ஜனாதிபதி பதவியை வழங்க முடியுமா? அது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒன்று. நேற்றைய தினம் வரை ஒரு கதை வெளிவந்தது, நாம் சம்பளம் வழங்குவதில்லை என்று. நேற்றைய தினம் அரசாங்கம் 123 பில்லியன் விடுவித்து சம்பளத்தை மாத்திரமல்ல பண்டிகை முற்பணத்தையும் வழங்கியுள்ளது. அன்று 500 மில்லியன் டாலர்களை செலுத்தும் போது அது பற்றி சற்று சிந்திக்குமாறு அன்றே வலியுறுத்தினோம். அந்த 500 மில்லியனை வைத்திருந்தால் குறைந்தது இன்று பால்மாவை ஏனும் நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கலாம். வீதிக்கு வந்த மக்கள் எமக்கு எரிபொருள் தாருங்கள், எரிவாயு தாருங்கள் என பதாதைகளை ஏந்தி நின்றனர். ஆனால் அவர்களுக்கு பின்னால் இருந்தவர்கள் அரசாங்கத்தை ஒப்படையுங்கள் என்ற சுரோகத்தை ஏந்தி இருந்தனர். இதன் ஊடாக ஜனநாயகமின்றி காட்டு சட்டம் அமுலுக்கு வர வாய்ப்புண்டு. கல் சூடாக இருக்கும் போது ரொட்டியை சுடுவதற்கு எமில் எவருக்கும் உரிமை இல்லை. இதில் அனைவர் இந்த பிரச்சனையை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறார்கள். ஜனாதிபதி அமைச்சரவையை நியமிக்காமல் இருப்பதற்கு இந்த பாராளுமன்றத்தின் ஊடாக தகுந்த யோசனை முன்வைக்கப்படலாம் என்ற எண்ணம் கூட காரணமாக இருக்கலாம். விரல் நீட்டுவதற்கு முன்பதாக நாம் பிரச்சனைக்கு தீர்வு தேட வேண்டும். எனவே முதலாவது நிபந்தனையாக பிரதமரில் இருந்து இந்த அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என்பதாகும். பிரதமரின் பெயரால் பாராளுமன்றத்துக்கு வந்தவர்கள் 2015 நுகைகுட கூட்டத்தில் கோட்டாபய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவின் ஒன்றிணைவோடே இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறினார்கள். அவ்வாறு கூறியவர்கள் இப்போது மஹிந்த ராஜபக்ச பதவி விலக வேண்டும் என கோருகிறார்கள். விமல் வீரவன்ச அவர்கள் பிரதமராகி இங்கு அதிகாரத்துடன் இடைக்கால அரசாங்கம் ஒன்று உருவாக்க முடியும் என எண்ணினால் அவரோடு 6 உறுப்பினர்களே உள்ளனர். பெரும்பான்மை பெறுவதற்கு இன்னும் 107 பேர் தேவை. எங்களுடைய 159 பேரில் 46 பேர் சென்றாலும் 113 என்ற அறுதி பெரும்பான்மை எங்களுக்கு உண்டு. எனவே இன்று வரை யாரும் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட போவதாக கூறவில்லை. இந்த எரிபொருள் விநியோகத்தை திட்டமிட்டு ஸ்தம்பிதம் அடைய செய்தவர் யார் என்பதை பாராளுமன்றத்துக்குள்ளேயே நாம் தேட வேண்டும். இதற்கென பாராளுமன்றத்தில் விசேட தெரிவுக்குழு ஒன்று அமைக்க வேண்டும். அக்கால பகுதியில் எரிபொருள் இறக்குமதியின் பின்னால் இருந்தவர்கள் யார், எரிசக்தி பிரச்சனையை உருவாக்கியவர் யார் என்பதை நாம் தேட வேண்டும். முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுக்கும் வகையில் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தென்மாகாண முன்னாள் ஆளுநர் ரஜித் கீர்த்தி தென்னக்கொன் தாக்கல் செய்த தனிப்பட்ட முறைப்பாட்டை ஆராய்ந்ததன் பின்னர் இவ்வுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கப்ரால் எதிர்வரும் 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2006 ஜூலை 1ஆம் தேதி முதல் 2015 ஜனவரி 8ஆம் தேதி மத்திய வங்கி ஆளுநராக இருந்தபோது அமைச்சரவையினதோ நிதிச்சபையினதோ அங்கீகாரமின்றி அமெரிக்காவின் இமாம் ஷா சுபைரி என்பவருக்கு இலங்கை அரசு நிதியிலிருந்து 6.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலுத்தியதன் மூலம் சட்டத்தின் குற்றம் ஒன்றை புரிந்துள்ளதாக முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. 2022 ஜனவரி 18ஆம் தேதி பூர்த்தியாக இருந்த பிணை முறைகள் மூலம் இலங்கை அரசாங்கத்துக்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் ஆளுநராக இருந்தபோது தனது நெருங்கிய உறவினர்களுக்கு அங்கு பதவிகளை வழங்கி ரகசிய தகவல்களை வெளியிட்டதன் மூலம் திரை சேரி பிணை முறைகளை வெளியிட்டு அரசாங்கத்துக்கு 10.04 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்தியுள்ளதாகவும் கப்ரால் மீது மற்றொரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இதேவேளை மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள கலாநிதி நந்தலால் வீரசிங்க தமது கடமைகளை பொறுப்பேற்பதற்காக ஆஸ்திரேலியாவிலிருந்து இன்று நாடு திரும்பினார். 2011 2020 வரை இலங்கை மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் பதவியை இவர் வகித்துள்ளார். புத்தாண்டு தினத்தில் மின் துண்டிப்பை மேற்கொள்ளாதிருக்க திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்தார். இதேவேளை இந்திய கடன் உதவியின் கீழ் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட எரிபொருள் தற்போது நிரப்பு நிலையங்களுக்கு தொடர்ச்சியாக விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. இந்திய கடன் வசதிக்கமைய இலங்கைக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ள எரிபொருள் தொகை அடங்கிய இரு கப்பல்களும் நாட்டை வந்தடைந்துள்ளன. ஒரு கப்பலில் 36,000 மெட்ரிக் டன் பெட்ரோலும் 40,000 மெட்ரிக் டன் டீசலும் காணப்படுகிறது.
இந்திய கடனுதவியின் கீழ் இதுவரை 270,000 மெட்ரிக் டன் எரிபொருள் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் அறிவித்துள்ளது. நாளைய தினம் மற்றொரு எரிபொருள் கப்பலும் நாட்டை வந்தடைய உள்ளது. எவ்வாறெனினும் பகல் மற்றும் இரவு பொழுதுகளில் அநேக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். டீசல் நுகர்வு பாரிய அளவில் அதிகரித்துள்ளதால் இவ்வாறு நீண்ட வரிசை ஏற்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். எரிவாயுவை கொள்வனவு செய்வதற்கும் சில இடங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இவ்வாறானதொரு பின்புலத்தில் அதிக விலைக்கு எரிவாயு சிலிண்டர்களை வர்த்தகர்கள் விற்பனை செய்வது தொடர்பில் பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபைக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது. எரிவாயு சிலிண்டர்களை விற்பனை செய்பவர்கள் அவற்றின் விலையை உரிய முறையில் காட்சிப்படுத்த வேண்டும். அத்துடன் அதிக அளவில் எரிவாயுவை தம் வசம் வைத்துக் கொண்டு விற்பனை செய்வதற்கு மறுப்பு தெரிவிப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாதென்றும் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இவ்வாறு செயல்படும் வர்த்தகர்களை கண்டறியும் வகையில் நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துவது குறித்து அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. நாளைய தினம் வரை அமல்படுத்தப்படும் மின்வெட்டு தொடர்பில் இலங்கை மின்சார சபை முன்வைத்த கால அட்டவணைக்கு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கமைய கொழும்பில் முன்னுரிமை பிரதேசங்கள் தவிர ஏனைய பிரதேசங்களுக்கு 6:30 மின்வெட்டு அமுலாகும். ஏ முதல் எல் வரையிலான வலயங்களில் காலை 8 முதல் மாலை 5 வரையிலான காலப்பகுதியில் 4 மின்வெட்டும், மாலை 5 முதல் இரவு 10 வரையிலான காலப்பகுதியில் 2:30 மின்வெட்டும் இடம்பெறும். பி முதல் டபிள்யூ வரையிலான வலயங்களில் முற்பகல் 10 முதல் மாலை 6 வரை 4 மின்வெட்டும், மாலை 6 முதல் இரவு 10 வரை 2:30 மின்வெட்டும் இடம்பெறும். கொழும்பு முன்னுரிமை பிரதேசங்களுக்கு 3:30 மாத்திரமே மின்வெட்டு அமுலாகும். எவ்வாறெனினும் புத்தாண்டு தினங்களில் மின்துண்டிப்பை மேற்கொள்ளாதிருக்க தேவையான சகல திட்டங்களும் தயாரிக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்தார். இதேவேளை வார இறுதியில் மின்துண்டிப்பு காலத்தை ஓரளவு குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் கேட்டு கடுகண்ணாவ பிரதேச மக்கள் கொழும்பு கண்டி பிரதான வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடயத்தில் தலையிட்ட கடுகண்ணாவ போலீசார் எரிபொருள் பெற்றுத்தருவதாக வழங்கிய உறுதிமொழியை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். புத்தாண்டு காலத்தில் சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்கு பஸ் வண்டிகளுக்கான தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதால் நேர காலத்துடன் சொந்த ஊர்களுக்கு செல்லுமாறு தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்க தலைவர் கெமனு விஜயரத்ன பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். 11 திகதிகளில் எங்களால் பஸ் போக்குவரத்து முன்னெடுக்க முடியாது. இதற்காக மக்கள் எங்களை மன்னிக்க வேண்டும். இதற்கு முன்பதாகவே பஸ் வண்டிகளில் செல்வதற்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். எரிபொருள் கிடைக்காததன் காரணமாக எங்களால் பஸ் போக்குவரத்து முன்னெடுக்க முடியாது. இதேவேளை நேற்றிரவு இடம்பெற்ற ஆளுங்கட்சி கூட்டத்தில் எரிபொருள், எரிவாயு மற்றும் மின்சார நெருக்கடிக்கு உடனடி தீர்வை முன்வைப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அலரி மாளிகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் கூட்டம் இடம்பெற்றது. அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தி இன்று நாடு முழுவதிலும் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தது. கட்சியின் உறுப்பினர்கள் பலர் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டிருந்தனர். சில ஆர்ப்பாட்டங்களில் சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டிருந்தனர். இவ்வாறான விடயங்களில் பிள்ளைகளை ஈடுபடுத்துவதை அனுமதிக்க முடியாது என ஆசிரியர்களும் பெற்றோரும் சுட்டிக்காட்டுகின்றனர். அரசுக்கு எதிராக இடம்பெறும் சில ஆர்ப்பாட்டங்களில் சிறுவர்கள் இணைத்துக் கொள்ளப்படுவதை காணக்கூடியதாக உள்ளது.
இதேபோல நாட்டில் நிலவும் பிரச்சனைகளை மையப்படுத்தி அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஏற்பாடு செய்த போராட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இன்று தலவாக்கலையில் இடம்பெற்றது. இதில் அக்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை மக்களின் ஆர்ப்பாட்டம் என கூறி இங்கு அரசியல் பிரசாரம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்த மக்கள் தமது கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர். ஆர்ப்பாட்டம் செய்யும் உரிமை அனைவருக்கும் உண்டு. ஜனநாயக ரீதியில் அதனை செய்யுங்கள். ஆனால் பெற்றோர்களே, பாடசாலை மாணவர்களை ஆர்ப்பாட்டங்களுக்கு அழைக்க வேண்டாம். 71-89 ஆண்டுகளில் இவ்வாறு பாடசாலை மாணவர்களை பங்கு பெறச் செய்ததால் ஏற்பட்ட விளைவுகளின் அனுபவம் எமக்கு உள்ளது. மக்களிடம் உள்ள அழுத்தத்தை வெளிக்கொணர வேண்டும். ஆனால் இதற்கு பாடசாலை மாணவர்களை பயன்படுத்துவதை தந்தை என்ற அடிப்படையில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பாடசாலை மாணவர்களை இதில் இணைத்துக் கொண்டு 88-89 ஆண்டு போன்று இடம்பெறும் நிலைக்கு கொண்டு செல்ல பார்க்கிறீர்களா? எனக்கு மிகப்பெரிய அச்சம் இருக்கிறது. எனவே அதிபர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒழுக்காற்று விசாரணை மேற்கொள்ளுமாறு நான் கோரிக்கை விடுக்கிறேன். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரா உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் சிலர் அத்துருகிரிய பஸ் தரிப்பிடத்துக்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் உள்ள தேரர் ஒருவர் குறித்த இடத்துக்கு வருகை தந்த போது அங்கு முருகல் நிலை ஏற்பட்டது. இன்னும் அமைதியான வழியில் தொடரும் மக்கள் அழுத்தத்தின் வெளிப்பாடுகள் வன்முறையாக உருவெடுக்க இடமளிக்காமல் இருப்பது மக்களின் பிரதிநிதிகளான எமது தலையாய பொறுப்பென முன்னாள் ஊடகத்துறை அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை தெரிவித்துள்ளார். பல்வேறு வடிவங்களில் மக்களின் அழுத்தங்கள் வெளியிடப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் போராட்டம் கட்சி பேதமின்றி வீதிக்கு வந்தது. அது அவர்களது பிரச்சினை, கட்சி சார்பற்றது என்பதனால் ஆகும். இதனால் அந்த பிரச்சினைக்கு கட்சி சார்பற்ற விதத்தில் தீர்வு காண வேண்டும் என முன்னாள் அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இந்த தீர்க்கமான சந்தர்ப்பத்தில் அதிமேலாண்மையுள்ள பாராளுமன்றத்தை இழிவுபடுத்தி மூர்க்கத்தனமாக பகிர்ந்தளிக்கும் வார்த்தைகளாகவே உள்ளதென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு பாரிய பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி செல்கின்றதென்பதை தான் கடந்த 4 மாதங்களுக்கு முன்னரே சகோதர மக்கள் பிரதிநிதிகளுக்கு சுட்டிக்காட்டியதையும் அவர் இந்த கடிதத்தினூடாக நினைவு கூர்ந்துள்ளார். நாம் இந்த வீழ்ச்சியை அடைந்ததற்கு காரணம் என்ன? யார் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும்? முன்பிருந்த பச்சை நிற அரசா, அல்லது நீல நிற அரசா, அல்லது நீலம் சிவப்பு அரசா, அல்லது தற்போதைய அரசாங்கமா? இல்லை, நாம் அனைவருமே சமமாக இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக உள்ளோம். நாம் அனைவருமே மக்கள் முன்னிலையில் பிரதிவாதிகளாக உள்ளோம். நாங்களே இதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நாம் அனைவரும் நேர்மையாக இதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வோம். இன்னும் தாமதம் இல்லை என நான் நினைக்கிறேன்.
எதிர்கால பரம்பரையை எண்ணி நாம் 225 பேரும் நாட்டின் தேசிய நிகழ்ச்சி நிரலோடு, தேசிய பொருளாதார கொள்கையோடும், தேசிய கல்விக் கொள்கையோடும் ஒன்றாக இருக்க வேண்டும். கடந்த காலத்தை கூறி இன்னும் ஒருவர் மீது விரல் நீட்டும் உரிமை நம் எவருக்கும் இல்லை. குறைகளை நிவர்த்தி செய்து பிழைகளை சரி செய்து கொண்டு முன்னோக்கி செல்வதை தவிர எமக்கு வேறு வழியில்லை. நாம் ஒன்றாக இணைந்து பயணிக்காவிடின் பிரிந்து செத்து மடிய வேண்டியதுதான். அமைச்சர் டலஸ் அழகப்பெரும கடிதத்தில் மேலும் குறிப்பிடுகையில், இந்த அரசியல் அனர்த்தத்தின் பிரதிவாதிகள் யார் என்பது தொடர்பாக எவருக்கேனும் சந்தேகங்கள் இருந்தால் அவர்களை இனங்காணக்கூடிய இலகுவான வழி இந்த நாட்டின் சகல நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகள் மற்றும் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையின் ஆரம்பம் முதல் இன்று வரை உள்ள சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் கண்ணாடியின் முன்னால் வந்து பார்ப்பதாகும் என டலஸ் அழகப்பெரும தனது அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சரியான முகாமைத்துவத்தின் கீழ் ஔடத விநியோக செயற்பாடுகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஔடத தயாரிப்பு விநியோக மற்றும் கட்டுப்பாட்டு இராஜாங்க அமைச்சின் செயலாளர் வைத்தியர் RMSK ரத்நாயக்க தெரிவித்தார். நாம் முன்னெடுத்துள்ள திட்டங்களுக்கு அமைய பயப்பட தேவையில்லை. தேவையான ஔடதங்களை முகாமைத்துவம் செய்வதற்கு நாம் ஆலோசனை வழங்கியுள்ளோம். ஔடதங்கள் தற்போது கிடைத்து வருகின்றன. 2021 திட்டமிட்டு நாம் முன்னெடுத்த விலை மனு கோரலின் ஊடாகவே தற்போது ஔடதங்கள் கிடைத்து வருகின்றன. இவை கிடைப்பதில் இருக்கும் தாமதம் மாத்திரமே உள்ளது. அதன் காரணமாகவே இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. ஏப்ரல் 11 மற்றும் 12 தேதிகள் அரசு விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் சுற்று நிரூபம் ஒன்றை வெளியிட்டு இதனை அறிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க கோரி பாராளுமன்ற உறுப்பினர் SM முஷாரஃப் சபாநாயகரிடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஒரு ஊடகவியலாளராக இருந்து மக்களின் ஆணை மூலம் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகிய நான் எனது கண்ணியுரையிலிருந்து தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தது, இலங்கையர் என்ற அபிமானத்தோடு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதே ஆகும். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் SMM முஷரஃப் கடந்த செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமையை மீறும் வகையிலும் பாராளுமன்ற ஒழுக்க கோவையை அவமதித்தும் செயற்பட்டமைக்காக அவர் மீது உடன் நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகர் மகிந்த யாப்பா அபேவர்தனவிடம் பாராளுமன்ற உறுப்பினர் முஷரஃப் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இரா சாணக்கியன் பாராளுமன்றத்தில் ஏனைய உறுப்பினர்களின் சிறப்புரிமையை மீறும் வகையிலும் பாராளுமன்ற பாரம்பரியத்தை கொச்சைப்படுத்தும் வகையிலும் செயற்பட்டு இந்த உயரிய சபையினை களங்கப்படுத்துவதாகவும் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனது உரையின் போது 5000 ரூபாய் பணத்தாளை காட்டி தான் பண ரீதியான பலன்களை தற்போதைய அரசாங்கத்திடமிருந்து பெற்றிருப்பதாக காட்ட முனைந்து தனது நட்பெயரை களங்கப்படுத்தியிருக்கிறார் என முஷரஃப் MP சபாநாயகருக்கான தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பாராளுமன்ற உறுப்புரிமைகளை மீறியுள்ள அவரை தலைமை தாங்கும் உறுப்பினர் என்ற பதவியிலிருந்து நீக்குமாறும் அவர் நடந்து கொண்ட விதம் குறித்து பாராளுமன்றத்தில் வெளிப்படையாக மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் முஷரஃப் MP சபாநாயகரிடம் கையளித்துள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இம்முறை தேசிய மீலாதுன் நபி விழா பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் குருநாகலில் நடைபெறவுள்ளது. நபி பெருமானாரின் பிறந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் இவ்வாண்டுக்கான தேசிய மீலாதுன் நபி விழா குருநாகல் மாவட்டத்தில் தெலியாக்கொன்ன ஹிஸ்புல்லா மத்திய கல்லூரியில் நடைபெறவுள்ளது. முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் வருடாந்தம் நடத்தப்படும் தேசிய மீலாதுன் நபி விழா கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்று காரணமாக தடைபட்டிருந்தது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் முஸ்லிம் விவகார இணைப்புச் செயலாளர் அப்துல் சத்தார் விடுத்த வேண்டுகோளுக்கிணங்க இம்முறை குருநாகல் மாவட்டத்தில் விழாவை நடத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் குருநாகல் மாநகர சபை கேட்போர் கூடத்தில் பிரதமரின் முஸ்லிம் விவகார இணைப்புச் செயலாளர் அப்துல் சத்தார் தலைமையில் இடம்பெற்றது. முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் இப்ராஹிம் அன்சார், குருநாகல் மாநகர முதல்வர் துஷார சஞ்சீவ உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திணைக்களத்தின் கலாசார உத்தியோகத்தர் MMM முஃப்தி, குருநாகல் மாவட்ட செயலக கலாசார உத்தியோகத்தர் மரிக்கார் உள்ளிட்ட அதிகாரிகளும் பிரசன்னமாகியிருந்தனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு உற்பத்தியாளர்கள் சந்தை இடம்பெற்றது.
முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் மாவட்ட செயலகம் முன்பாக பிரதேசத்தில் உள்ள கைத்தொழில் உற்பத்தியாளர்கள் தமது பொருட்களை விற்பனை செய்யும் நோக்கில் இந்த சந்தை தொகுதியை அமைத்துள்ளனர். மாவட்ட செயலாளர் க. விமலநாதன் தலைமையில் இந்த சந்தை இன்று திறந்து வைக்கப்பட்டது. அத்துடன் அங்கு பொருட்கொள்வனவும் இடம்பெறுகிறது. இத்துடன் வசந்தம் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.